கோயிலோட வரைபடத்தை பார்த்துக்கோங்க. இது வந்து முதல்ல எடுத்த உடனே என்ட்ரன்ஸ் மராட்டிய நுழைவாயில். இது மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்டது, இதுக்கும் மன்னனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்து கேரளாந்தகன் திருவாசல். ராஜராஜனுக்கு கேரளாந்தகன் என்ற ஒரு அடைமொழி உண்டு. பொன்னியின் செல்வன் மாதிரி கேரளாந்தகன் என்ற அடைமொழி உண்டு. மூன்றாவது ராஜராஜன் திருவாசல். நந்தி மண்டபம் நாயக்கர் காலத்தில் கட்டினது, மன்னனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வராகி நதி, தெற்கு திருச்சுற்று மாளிகை மன்னன் கட்டியது. பிரகதீஸ்வரர் சன்னதி, தஞ்சை பெருவுடையார். ராஜராஜேஸ்வரனும் தெல்ல தெளிவாக 11ஆம் நூற்றாண்டில் தன்னோட வேலையை செதுக்கி வச்சுட்டு போயிருக்கான் ஒரு மன்னன். ஆனால் இந்த சமஸ்கிருத திணிப்பில் பிரகதீஸ்வரர் இன்னமும் இங்கேயும் இந்த அடைமொழியில் எழுதி வச்சிருக்காங்க. சமஸ்கிருத திணிப்பு, பார்ப்பனிய ஆதிக்கம் இன்னமும் இங்கே கூட மாற்றாமல் இருக்குது. பிரகதீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது, பிரகதீஸ்வரர் சன்னதின்னு இருக்குது. பெருவுடையார் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு அந்த மன்னன் அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி சில மர மண்டைகள் வந்து சில வேலை பார்ப்பாங்கன்னு உணர்ந்தானோ என்னவோ. பின்னாடி கரூர் தேவர் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி இருக்குது அப்படியே. இது வந்து ஒரு 120 மீட்டர் அகலம், ஒரு 240 மீட்டர் நீளம். இந்த கோயிலோட லேண்டு சைஸு, அதில் கரெக்டாக சென்ட்ரல் பிளான் பண்ணி அந்த கோபுரத்தை கட்டிட்டான். இந்த கோயிலோட கோயில் கட்டுமானத்தோட தொழில்நுட்பம், இந்த கும்மிழ் நிறைய இடத்துல இருக்குது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சரியாக கவனிக்காமல் பல பேர் கடந்து போயிருப்பீங்க. இதுதான் லாக்கிங் டெக்னாலஜி. ஒரு பாறையோட பகுதியில் இந்த மாதிரி குமிழ் பகுதியும், இன்னொரு பாறையில் குழி பகுதியும் மாற்றி மாற்றி வெட்டியிருக்காங்க. ஒரு பாறையில் குமிழ், இன்னொரு பாறையில் குழி. அந்த குமிழ் மேலே குழி மேலே குமிழை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. இதை கடைசியாக செதுக்கலான்னு விட்டுருக்காங்க, இதை மறந்துட்டாங்க, ஃபினிஷிங் இல்லை. இது வந்து லாக்கிங் டெக்னாலஜி. இப்போ இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் எப்படியோ அந்த மாதிரி அந்த காலத்திலே இந்த குழி குமிழ்னு வெட்டி அந்த பாறை மேலே இந்த குமிழை வச்சு அடுக்கி கொண்டு போயிருக்காங்க. இதை செதுக்காமல் விட்டுருக்காங்க, இது தெல்ல தெளிவாக தெரியுது. கோயிலோட அதிசயம், மராட்டியர் காலத்தில் கட்டின நுழைவாயில கடந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த கேரளாந்தகன் திருவாசல்லே இருக்கு. இங்கவே விந்தை ஆரம்பிக்குது. உலக அதிசயம் உள்ள கிடையாது, இந்த திருவாசல்ல இருக்குது. நாலுக்கு நாலு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி கிளியர் ஸ்பேன கீழே இருக்கிறது, ஒரு 10 அடி 40 அடி 40 அடி உயரம், 40 அடி நீளத்துக்கு 4 அடி அகலம், 4 அடி திக்னஸ், 40 அடி ஸ்பேனு வந்திருக்கு 80 கிலோமீட்டர்லேருந்து. எப்படின்னு தெரியல, மேலேருந்து கட்டுறது பாருங்க. இந்த கல் அதிசயம் தான், இதை எப்படி தூக்கி நிறுத்தியிருப்பான், அந்த கோபுரத்தை தூக்கினதோ அதை கட்டி அந்த கட்டமைப்பை தாண்டி இந்த ஒற்றை பாறை எப்படி நிறுத்தியிருப்பாங்க, இதுதான் அதிசயம். ஒன்று இந்த பக்கம் நிறுத்திருக்காங்க, அந்த பக்கம் நிறுத்திருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீம் ஸ்பேனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சாதாரண விஷயமே கிடையாது. உள்ள நுழையும் பொழுது என்னோட பார்வையிலே இந்த கோவிலை பார்த்துன்னு வாங்க, ஒரு பிரமிப்பு, ஒரு புல்லரிக்கும் செயல்கள் இங்கே உண்டு, நிகழ்வுகள் நிறைய உண்டு. அதுக்கப்புறம் சிறு சிறு கற்களாக நிறைய வெட்டியிருக்கான், அதை மேலே ஏற்றிருக்கான், அது நார்மல். உலக அதிசயத்துக்கு ஒப்பான ஒரு செயல் அப்படின்னா இந்த இரண்டு தூண்களை அங்கே நிறுத்தியதே அதிசயம்தான். அது அவ்வளவு எளிதான காரியமே இல்லை. அங்கே சிறு சிறு பாறைகளாக வெட்டி மேலே ஏற்றிட்டான். இங்கே ஒரே பாறை 40 அடி உயரத்துக்கு இருக்கு, 4 அடி விட்டோம். இதோட வெயிட்டு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு இதை இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள் எப்படி வந்திருக்கணும்? இப்போ ஒரு பெருமாளை எடுத்துகிட்டு போனாங்க, நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து பெங்களூருக்கு
எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எவ்வளவு அந்த பெட்ரோல் விலைகள், எவ்வளவு டிராஃபிக்கு, அந்த ரோடு சில இடங்கள்லாம் பாலங்கள் உடஞ்சிருன்னு பாலங்களை புனரமைச்சு எடுத்துன்னு போனாங்க. இப்போ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்களாக காஞ்சிபுரத்துலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு 300 நாட்களுக்கு மேலே பயணங்கள் நடந்திருக்கு ஒரு பாறையை. அதை விட கடினமான வேலை அங்கேருந்து வந்திருக்கு. அதை இது எனக்கு தெரிஞ்சு வரும்போது அஞ்சு கஞ்சா வந்துருக்கணும். வந்து தான் இதை வந்து செதுக்கி அதுக்கப்புறமா இதை வந்து நேராக தூக்குக்காக நிறுத்தி அப்புறமா நிறுத்தியிருக்கணும். கரெக்டாக இருக்கு, தூக்குக்காக கரெக்டாக நிறுத்திருக்கானுங்க. ஒளி விளையாடி இருக்கு, மற்றபடி தூக்கு கரெக்டாக இருக்கு, தூக்கு கரெக்டாக இருக்கு, துல்லியமாக நிறுத்திருக்காங்க. சந்தேகமே இல்லை, அதிசயம், உலக அதிசயம் தான். கரெக்டாக இருக்கு, மூளைவிட்டமும் கரெக்டாக தான் இருக்கு. இந்த உளிப்பட்ட தெரிப்புகள் தானே தவிர மூளைவிட்டமும் கரெக்டாக தான் இருக்கு. துல்லியமான வேலை தான். என்ன டூல் வச்சுருந்தாங்கன்னு தெரியல, எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. டியூப் லெவல் கண்டிப்பாக டியூப் லெவல் இருந்திருக்காது, இதுக்கு தூக்குண்டு மாதிரி ஒரு அமைப்பு வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இது கேரளாந்தகன் திருவாசல் உள்ள ராஜராஜ சோழன் திருவாசல். நிறைய சிற்ப வேலைகள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. எவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க, எங்கே வேலை செஞ்சாங்க, செய் எல்லாரும் செய் செய்யு சொல்லி விட்டுட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த துவார பலகரில் இடதுபுறம் ஒரு யானை, யானையே பாம்பு விழுங்குது. யானையை விழுங்குற பாம்பு எவ்வளோ பெருசு இருக்கும், அதை மெருகிறப்ப அவர் எவ்வளோ பெரிய உயரம் இருப்பார். இந்த மாதிரி சிற்பங்கள்லே நிறைய விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்க. முழுமையுமாக அதை தரவு பண்ணி மக்களுக்கு எடுத்து உரைக்கணும். வராங்க எல்லாம் அப்படியே நேராக போகிறாங்க, கோயிலில் கும்பிட்டு போயிடறாங்களே தவிர இந்த சிற்ப வேலைகளோ இவர் பண்ண சாதனைகளோ வெளி உலகுக்கு இன்னுமே போய் சேரலை. இன்னும் நிறைய நிறைய ஆராய்ச்சிகள், இன்னும் நிறைய நிறைய புத்தகங்கள் போடுற அளவுக்கு பொக்கிஷங்க விடயங்கள் இதில் இருக்குது. கிபி 11ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே 1000 முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி தெள்ள தெளிவாக பக்கம் பேரா மாதிரி எழுதிட்டு போயிருக்கான். ஒரு யார் கட்டணுது, யார் கட்டணுது, என்னென்ன வேலை நடந்திருக்கு எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக எழுதியிருக்கான். வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் வெள்ளக்காரன் வந்து ஒரு ஆளை வச்சு தான் யார் கட்டினா இந்த மண்ணை இந்த கோயிலோட இந்த மண்ணோட சிறப்புகளை வெளியிடுறான். இத்தனை தமிழ் பெருமை வாழ்ந்து இருந்தும் 10ஆம் நூற்றாண்டில் முடிக்கப்பட்ட 11ஆம் நூற்றாண்டில் முடிக்கப்பட்ட இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் வரலாறே தெரியாமல் அங்கே கோவிலாக கிடந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு வெள்ளக்காரன் வந்து ஒரு குழுவை அமைச்சு ஒரு தலைமையை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆள் வெளியிட்டது தான் இந்த மன்னனுடைய புகழையும் இந்த கோயிலின் புகழையும். உண்மையாகவே வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். அந்த நிலைமையில வாழ்ந்திருக்கோம் தமிழ் மக்கள். இவனோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் ஒரு கால ஆட்சி இழந்ததுக்கு பிறகு இந்த மண்ணும் இந்த மக்களும் அனாதைகளாக மாறிப்போனார்கள் என்பதே உண்மை. இந்த மன்னன் உலக அளவில் தொடர்பு வச்சிருந்திருக்கான்றதுக்கான ஒரு ஆதாரம், அங்கே ஒரு மன்னரோட சிற்பம் இருக்குது. தமிழ் மன்னர் கிடையாது, அவர் கிட்டத்தட்ட நல்லா சீன மன்னரோ இல்லை வந்து ரோமானியரோ இல்லை எகிப்தியரோ யாரோ ஒன்று, ஆனால் தமிழ் மன்னர் கிடையாது. வேறு ஏதோ ஒரு மன்னரோட சிற்பத்தை எதுக்கு செதுக்கி வச்சுருக்கான், அவருக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு தெரியல. பாருங்க, இதுதான் கூற்று. இவன் உலக அளவில் டச் வச்சுருந்துருக்கான், வாணிபம் பண்ணியிருக்கான்றதுக்கு சான்று. வருகிறான் சோழன், 30 அக்டோபர் பொன்னியின் செல்வன். வருகிறான் சோழன்னு ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க. வருகிறான் சோழன் சாதா வார்த்தை இல்லை. வருகிறான் சோழன் என்ற உடனே தன் நாட்டையும் ராஜ்யத்தையும் விட்டு அலறிய அரசர்கள் பல, வங்காள விரிகுடாவே அலறவிட்ட சோழ படை. வருகிறான் சோழன் என்ற ஒற்றை வார்த்தை அவ்வளவு
சக்தி வாய்ந்தது. வருகிறான் சோழன் என்றால் தன் தேசங்களை துறந்து ஓடிய மன்னர்கள் பல, இவனை கண்டு நடுங்கிய அரசுகள் பல. இவர்களோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்று ஏங்கிய நாடுகள் பல. இந்த மன்னனையும் இந்த கோவிலையும் அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து உங்களுக்காக என்னால் முடிந்தவரை சமர்ப்பித்தே கொண்டிருப்பேன், என்னால் முடிந்தவரை சமர்ப்பிக்கிறேன். இந்த கட்டிடக்கலையை கற்று உணர்ந்த தாகமும் தமிழ் தாகமும் எனக்குள் இருப்பதால் கட்டிடக்கலையும் அதை சார்ந்த வரலாறும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக வாரத்திற்கு ஒரு காட்சி பதிவாக வெளியிட இருக்கிறேன். பில்டிங் பிரம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மண்ணு, நம்ம பெருமை, நம்ம அரசன். சோழன் மட்டும் இல்லை, பாண்டியனும் நம்ம அரசன் தான், பல்லவனும் நம்ம அரசன் தான், சேரனும் நம்ம அரசன் தான். ஒரு தாய் மக்கள் அனைவரின் புகழையும் வெளிக்கொணர்வோம், அவர்களின் படைப்புகளை பறைசாற்றுவோம். இந்த தொழிலை தந்த இறைவனுக்கு நன்றி. ராஜேஸ்வரம் பொன்னியின் செல்வனுக்கு, பொன்னியின் செல்வன் என்ற அடைமொழிக்கு ஒரு கதை உண்டு. இவர் சிறு வயதில் சுந்தர சோழனும் அவருடைய மனைவி கோணமாதேவியும் காவிரி நதிக்கரையில் அந்தி வேளையில் பயணம் செய்யும் நேரம், ஒரு பொழுதுபோக்கிற்காக பயணம் செய்யும் நேரத்தில் தன்னுடைய தமக்கை குந்தவை கையில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சுழலில் இவர் கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது தாயும் தமக்கையும் கதறிய கண்ணீருக்காக பொன்னி இறங்கி வந்து இவள் ஒரு கை மேலே தூக்கி இவரை அவர்களிடம் கொடுத்தது என்ற கதை உண்டு. அதனால்தான் அவர் பொன்னியின் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜராஜேஸ்வரம் என்பதற்கும் ஒரு கதை உண்டு. ராஜராஜன் ஈஸ்வரன் வரம், ஈஸ்வரன் வரம் தந்து உருவாக்கிய கோவில் என்பதால் ராஜராஜேஸ்வரம். ஈஸ்வரனுக்கு பெரிய ஒரு அறப்பணி, இறைப்பணி செய்ய வேண்டும் என்று ராஜராஜன் ஈஸ்வரனிடம் வரம் வேண்டியதாகவும் அதற்கு இறைவன் வரம் தந்ததாகவும், அதனால்தான் இது ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரில் அவர் எழுதியதாகவும் மரபு கதை உண்டு. இங்கே புனையப்படுகின்ற கதைகள் புனைவு கதைகள் நிறைய, மரபு கதைகள் நிறைய, கட்டுக்கதைகள் நிறைய. ஆனால் துல்லியமான உண்மைகள் இதுவரை வெளிக்கொணரவே இல்லை.